வணக்கம் மக்களே, இது குட் மார்னிங் ஆதித்யன்ஸ் வித் மீ உங்கள் துரைராஜ். நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லலாம் நம்ம நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், அப்புறம் வந்து செட்டிநாடு இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் அப்படின்ற ஒரு வெரைட்டியும் மிங்கிள் ஆகிடுச்சு. அதாவது வேற கண்ட்ரிஸோட ஃபுட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நாம் இப்போ இருக்கிறது நங்கை உட்ஃபயர் பீஸா. இங்கே பார்த்தீங்கன்னா பீஸா வந்து உட்ஃபயரில் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலுங்க. அது மட்டும் இல்லை, பாஸ்தா, பர்கர்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம், இல்லை சாப்பிட போகிறோம். லவ் த லைஃப் யூ லிவ், லிவ் த லைஃப் யூ லவ். இதை வந்து நம்ம தலைவன் பாப் மார்லி சொல்லியிருக்காரு. அவர் தலைமுடி மாதிரியே இருக்கிற நூடுல்ஸ், அப்போ அந்த ஸ்பெகட்டியை இப்போ சாப்பிட போகிறேன், டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேயா? வாவ், சுட சுட. சூப்பர் டேஸ்ட்டுங்க. இந்த ஸ்பெகட்டியில் பார்த்தீங்கன்னா ஆலிவ்ஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து சீஸ் க்ரஸ்ட் போட்டிருக்காங்க, அப்புறம் பேபிகார்ன், கேப்சிகம், அப்புறம் ரெட் சாஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்பைஸியாக இருக்குங்க. இதை சுற்றி அழகாக வந்து ப்ரெட்டை க்ரில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. க்ரன்ச்சியாக இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயங்க, இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டேன், ஆஸ்திரேலியாவில் வாங்கியிருக்காங்க. சூப்பரில்ல? இதே மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது, பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக சாப்பிட போகிறது பிக் சைஸ், அதாவது ஃபேமிலி சைஸ் தின் கிரஸ்ட் பீஸா. தட்டு சுடுது, சுட சுட பண்ணி கொண்டாந்துருக்காங்க. இந்த தின் கிரஸ்ட் பீஸா வந்து சென்னையில் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. அதாவது இந்த சைஸில், 24 இன்ச்சஸில் வேறு எங்கேயுமே கிடையாது. பாண்டிச்சேரியில் நம்ம சாப்பிட்ருப்போம், அதுவும் வந்து உட்ஃபயரில் பண்ணதுங்க. இது வந்து நான் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் அதாவது இருந்தது, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாலேருந்து வந்திருக்கோம் இல்லையா, அதனால் ஸ்பெஷலாக நமக்கு 3-in-1 பீஸாவை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆலிவ்ஸ், கீரை, அப்புறம் பேபிகார்ன் இதெல்லாம் இருக்குது. அந்த போர்ஷனில் மஷ்ரூம், பேபிகார்ன், அப்புறம் ஆலிவ்ஸ், ஆனியன் இதெல்லாம் இருக்குது. இந்த சைடு சிக்கனை சேர்த்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை சாப்பிடலாம், நான்வெஜ் தானே ஃபஸ்ட்டு. இவ்வளோ பெரிய சைஸை கட் பண்ணி அதை சர்வ் பண்ணி சாப்பிட்றதே ஒரு பெரிய விஷயங்க. அதனால் நான் இங்கே இருக்க செஃப்பை கூப்பிட்டுட்டேன், நீங்கள் எடுத்து எனக்கு வச்சுருங்க. ஆ, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து பக்கா டீ குட்டுங்க. டீ குட்டில் தான் இங்கே சர்வ் பண்ணுறாங்க. தின் கிரஸ்ட்டுங்க, எவ்வளோ தின்னாக இருக்குது. இதில் அவ்வளோ சீஸ் இருக்குதுங்க, வெஜிடபிள்ஸும் அதிகமாகவே இருக்குது, அது கூட சிக்கன், ஆலிவ்ஸ் இதெல்லாம் இருக்குது. டேஸ்ட் பண்ணிடுவோம். சுகானுபவமாக இருக்குது. அவங்க வந்து ஒரு காம்போ மாதிரி வைக்கலைங்க. நமக்கு என்ன மாதிரியான பீஸா, என்ன காம்பினேஷனில் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அழகாக பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுவும் 10 மினிட்ஸுங்க. சின்ன வயசில் கீரை சாப்பிட்றதுக்கு வீட்டில் போராட்டமாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம், அது பீஸாவில் வச்சு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லு, அந்த வுட் ஃபயரில் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லு பக்காவாக இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டு. இதில் நம்மளும் இன்னும் டாப்பிங்ஸ் போடணும் இல்லையா, அந்த இருக்குது ஆரிகேனோ, அதையும் டாப்பிங் போட்டுக்கிறோம், எனக்கு பிடிக்கும். நங்கை உட்ஃபயர் பீஸாவோட சீஃப் செஃப் நம்ம கூட இருக்காரு. ஸோ நீங்கள் தான் இந்த பீஸா ரெடி பண்ணீங்க இல்லையா, ஸோ அப்படி சொல்லியிருங்களேன் டீட்டெயில். என்னுடைய நேம் சசி. நான் வந்து 13 வருஷமாக இட்டாலியன் உட்ஃபயர் பீஸா வந்து பண்ணிட்டு இருக்கேன். இட்டாலியன் உட்ஃபயர் பீஸா இப்போது நங்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தின் கிரஸ்டில் பீஸா உங்களுக்கு வந்து கிடைக்கும். பீஸா அப்படின்னு பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து திக்காக தான் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இங்கே வந்து தின் கிரஸ்டில் அதிகமான சீஸோட அதிகமான டாப்பிங்ஸோடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பேஸ் வந்து வெளியே வந்து ஃப்ரோசனில் வச்சுருப்பாங்க, நம்ம அப்படி பண்ணுறதில்ல. டெய்லியும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து பேஸ் ரெடி பண்ணிடுறோம்.
அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போடுற வந்து சல்சா சாஸ் வித் சிக்கன் கூட டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் நம்ம ரெடி பண்ணி பீஸா பண்ணி கொடுக்குறோம். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரோசன் இது எதுவுமே இங்கே கிடையாது இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சூப்பர். இப்போது இதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நங்கை பீஸாவில் வந்து சாப்பிட்றவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப வரணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இது வந்து வெளியே எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர், ஆல் த பெஸ்ட். அண்டு சூப்பராக பண்ணிங்க, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. ஆடியன்ஸாக வந்து நீங்கள் சாப்பிட்லாம் வந்து. அதுக்கு முன்னாடி உங்கள் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போது நம்ம சாப்பிட போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஃப்ரேம் இப்படி வந்துச்சு தெரியுமா? மெயினாக இதுதான், எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நான் சாப்பிட போகிறது ஹனி கார்லிக் சிக்கன் விங்ஸ். கார்லிக் ஹனி எல்லாம் அப்படி ஒரு காம்பினேஷன் போட்டு அழகாக கொடுத்துருக்குறாங்க. இது மேலே வந்து டாப்பிங்கில் பைனாப்பிள் பீசஸும் இருக்குது. நம்ம ஒரு பீஸை சாப்பிட்டுட்டு பைனாப்பிள் சாப்பிடுவோம். ஹனி பார்பிக்யூ விங்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அரோமாவே சூப்பராக இருக்குது, நல்லா ஜூஸியாக அல்டிமேட்டாக இருக்குது. இதை முக்கியமாக சொல்லியிருக்கார் செஃப்பு, இந்த பைனாப்பிள் கூட சேர்த்து சாப்பிடணுமா. வேற லெவல் காம்பினேஷன். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆடுவேன், கீச்சு கீச்சு சத்தம் வருது. இதோட பேர் வந்து கிளப் சாண்ட்விச். நம்ம யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் வச்சுலாம் நான் நிறைய கிளப் சாண்ட்விச் சாப்பிட்ருக்கேன், அந்த மயனீஸ்லாம் ஃபில் பண்ணி. இங்கே வந்து நான்வெஜில் அதுவும் த்ரீ லேயர்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்லெட் இருக்குது, செகண்ட் ஸ்பைசி சிக்கன், அடுத்தது மயனீஸ் சிக்கன். இது உள்ள ஃபில்லிங்காக இருக்குங்க, சாப்பிட்டு பார்த்துருவோம். இன்னொரு மேட்ருங்க, மறந்துட்டேன், இங்க எந்த ஃபுட் ஆர்டர் பண்ணீங்களாலும் கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரீ. வேற லெவல்ல, அதுவும் ஆம்லெட் வந்து சாண்ட்விச்ல வச்சு ஃபர்ஸ்ட் டைம். பிரெட் ஆம்லெட் சாப்பிட்ருப்போம், இது கூட அந்த காம்பினேஷன் ஆகுதுல்ல, ஸ்பைசி சிக்கன் அண்ட் மைனஸ் சிக்கன்லாம், அது ஃபில்லிங்காக இருக்குது, டைட்டாக ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. பிரெட்டு காணும் அப்படின்னு தான் சொல்லணும், அவ்வளோ நசுங்கிச்சு பிரெட்டு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. இது வந்து இட்டாலியன் டிஷ்ங்க. இது ஒரு நான்வெஜ் பாஸ்தா, டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாவ், சீஸ் மெல்ட், அந்த புகை தெரியுதா? சுடுமே. ஒரு பட்டரியான ஒரு டேஸ்ட்டுங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க, ஏன்னா வந்து இதில் காரம் கிடையவே கிடையாது, அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி க்ரீமியாக பட்டரியாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பிரெட்டை வந்து கிரில் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர். இதை இப்படி சாஸில் டிப் பண்ணி அப்படி எடுத்து அப்படி சாப்பிடணும். This one is burger. அதாவது பர்கர்னா சாதாரணது இல்லைங்க, இவங்க யூஸ் பண்ணுற பர்கர் எல்லாத்துலேயுமே வந்து டபுள் பேட்டி யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்லெட், புதுசாக ஒரு காம்பினேஷன் இல்லை, ஆம்லெட்டை சாண்ட்விச்சில் வைக்கிறது, பர்கரில் வைக்கிறது அப்படின்னு. அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா டபுள் பேட்டி, அதுக்கு கீழே சீஸ் டபுள் சீஸ், அது இல்லாமல் மைனஸும் ஃபில் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறேன். பர்கர்னால் யூஸ்வலாக இப்படி எடுத்து வாயா பொழந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நசுக்கிட்டு இப்ப எடுத்து நான் கடிக்கிற மாதிரி கடிச்சா பக்கத்து பிளேட்ல போய் உழுவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து செம்ம டேஸ்ட்ங்க. சிரிக்கிறாங்க, நாள்ல நாக்கு சுட்டுச்சுன்னா. நான் ஃபுட் ஒன்று பிளான் பண்ணி ஐஸ்கிரீம் அதிகமாக எடுத்தேன், பல்ல ஜுவுங்குது. சாக்லேட் பிரௌனி நாக்கில் ஐஸ்கிரீம் போட்டோம்னா அப்படியே மொத்தமாயிடுச்சு. சாக்லேட் பிரௌனி நிறைய இடத்துல நம்ம சாப்பிட்ருக்கோம், இங்கே சிசில் அதோட கொடுக்குறாங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், என்ன மாதிரி பெரிய குழந்தைங்களுக்கும் பிடிக்கும்.
நம்ம நங்கை பீஸால பாத்தீங்கன்னா டெசர்ட்ஸ்க்கும் பஞ்சமே இல்லைங்க. ப்ரௌனி பாத்திருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ப்ரௌனி கூட இவங்களே இங்க செய்யறது. ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, இங்க தேவைப்படுற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இவங்களே ரெடி பண்ணி பண்றாங்க, அதுவும் ஃப்ரெஷ்ஷா. ஓகே, இங்க வந்து இப்ப சாக்லேட் மில்க் ஷேக் இருக்கு, இது மாதிரி நிறைய டெசர்ட்ஸ் இவங்கள்ட்டையும் இருக்கு. அதே மாதிரி இங்க ஹெல்தியான ஃபுட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. சாலட்ல, அதாவது விட்டமின் பாம் சாலட் அப்படிங்கறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தியான இன்கிரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து சாக்லேட் மில்க் ஷேக். இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேன். மேல சாக்லேட் ஐஸ்கிரீம் ஃபில்லிங்லாம் வச்சிருக்காங்க. கீழே உள்ள பாருங்க. சர்ன்னு உள்ள இறங்குது, இங்கேயும் இங்கேயும் செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பர்கர், பாஸ்தா, பீட்ஸா, சாண்ட்விச்னு கான்டினென்டல் ஃபுட்டாக கலக்கலாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சாப்பாடு கிடையாதுன்னு தெரில, இல்லை வேற ஏதாவது விஷயமா தெரில, ஆனால் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டாடா ஃப்ரம் துரைராஜ். இது உங்கள் குட் மார்னிங் ஆதித்யன்ஸ்.